வெல்கம் டு கிறிஸ்டிஸ் டெலிஷியஸ் ஃபுட்ஸ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக தீபாவளி கொண்டோன்னா ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம், அதிரசத்தோடு ஆரம்பிக்கலாம். பச்சரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த அளவில் வந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசியை வந்து நல்லா தண்ணியில் 2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். அதில் தண்ணி எல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கொய்யரமாக இருக்குது. இதை காய வச்சு எடுக்கணும். ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் மேலே போட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் காஞ்சிச்சுன்னா போதும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் இப்படி இருக்கணும். கையில் பிடிச்சா வந்துட்டு ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா பவுடர் பண்ண அரிசியை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து சலிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா அரிசி கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு பரப்பி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு சலித்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு கூட ஒரு 5 ஏலக்காவும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி இருக்கு அரிசி. இதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரிசி ஃபுல்லாக நம்ம பொடி பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இதில் இருந்து நம்ம ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மட்டும் எடுத்து இந்த மாவோட கலந்துக்கலாம். இப்போ அதிரசம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வெல்லம் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கேன். ஆல்ரெடி நான் அளந்த கப்லே வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெள்ளை பாகு காய்ச்சணும். அதுக்கு வெள்ளை பாகு காய்ச்சிருக்கு. வெள்ளத்தெல்லாம் எடுத்து நம்ம பேனில் போட்டுக்கலாம். இல்லை நம்ம எந்த கப்பில் இருக்கிறோமோ அதுலேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடானால் போதும். வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதுங்க. இதனால் வெள்ளம் சூடானதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இனி வந்துட்டு நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிடலாம். அதிலே வந்து நான் வெள்ளை பாகு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு அந்த உருண்டை பதம்னு சொல்லுவாங்க அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக நான் குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாகு காய்ச்சணும். இப்போ பாருங்கள் பாகு வந்து ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கலாம். விட்டாச்சு. இதை கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி உருண்டை பதமாக வரணும். கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாவை வந்து நான் 4 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டோம்னா எல்லாத்தையும் கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டி இல்லாமல் கிளறணும். அதனால் இது 4 பேட்சாக நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட் பேட்சை எடுத்து நல்லா கலக்கி விட்ருலாம். மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கட்டியும் படாது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மாவு ரெடி ஆகிடும். இது ஆப்ஷனல் தான், எள்ளு சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாதத்தில் மாற்றி இது சூடு ஆறட்டும். உடனே மூடி வச்சிடக்கூடாது. சூடு ஆறினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வச்சு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கழித்து நம்ம சுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நாளைக்கு வந்துட்டு அதிரசம் சுடலாம். இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மாவு. இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாவு நல்லா இப்படி இறுக்கமாயிடும். நம்ம எவ்வளோ லூஸாக இருந்துச்சு மாவு, இப்போ நல்லா இறுக்கமாயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம அதிரசம் சுட்டுடலாம். அதிரசம் சுடுறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த உருண்டை பிடிச்சி மேலே இன்னொரு இலையை வச்சுட்டு ஒரு பிளேட்டை வச்சு அமுத்திடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது அந்த சர்க்கிள் ஷேப் கரெக்டாக வரும் நமக்கு. இது ரொம்ப மொந்தமும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமையும் நம்ம தட்டணும்.
அதிரசம் பொரிக்கிறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி உருண்டை போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா போட்ட உடனே மேலே புஸ்ஸுன்னு மேலே வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அதிரசம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம் பிரி இலையிலேருந்து எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுன்னே எடுத்துடலாம், சீக்கிரம் ஆகிடும். இதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்துடலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட்டை மேலே கவுத்திட்டுருக்கேன். இது எக்ஸஸ் ஆயில் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நான் இப்போ பண்ணும் போது எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அம்மா அதிரசம் சுடுவாங்க, நாங்கள் எல்லாம் ரவுண்டாக உட்காந்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ஒருத்தவங்க தட்டி போடுவாங்க. நாங்கள் வந்துட்டு சின்ன பிள்ளைகளாக வந்துட்டு நாங்கள் அமுத்தி அமுத்தி எக்ஸஸ் ஆயில் எடுத்துகிட்ருப்போம். அந்த ஞாபகம் வருது, ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். இதே போல் எல்லா அதிரசத்தையும் சுட்டெடுத்துடலாம். நம்மளோட அதிரசம்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான நம்ம ட்ரெடிஷ்னலான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் நிறையா பட்டாசெல்லாம் நல்லா வெடிச்சிட்டு ஜாலியாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் ஹாப்பி திவாலி. தேங்க்யூ.